ஆண்டவராக இயேசு நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எபிரேயர் புஸ்தகம் 2:1-4 வரை. எபிரேயர் 2:1-4 வரை. ஆகையால் நாம் கேட்பவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். செய்தனவென்றால் கேட்பவைகளை விட்டு விலகாதபடி. ஆங்கிலத்தில் உபயோகப்பட்டிருக்கிறது Let us not drift away. கேட்பவைகளை விட்டு விலகாதபடி. இன்றைக்கு அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், ஏராளமான சத்தியங்களை கேட்கிறோம், ஆனால் கேட்கிற அந்த வசனங்களை பலநேரம் மறந்து விடுகிறோம். எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், காலை மாலை வேத பாடம் ஜபங்கள் பிறமான செய்திகளை கேட்கிறோம், ஆனால் கேட்ட அந்த சத்தியங்களை உடனுக்குடன் மறந்து விடுகிறோம். இது சத்துருடைய மிகப்பெரிய வஞ்சனை. அதாவது கேட்கிறது மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொண்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த எதிரியை ஆக்கியவனுடைய மிகப்பெரிய பாரம், இவர்கள் யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்து ஏற்றுக் கொண்டவர்கள். அன்றைய ஆதி திருச்சபை மக்கள் யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்து ஏற்றுக் கொண்டவர்கள். அவர்கள் திரும்பவுமாக அந்த யூத மார்க்கத்துக்குள் போய்விடக் கூடாது என்ற மிகுந்த பாரத்தோடு கூட எதிரி ஆக்கியம் எப்படி சொல்லுகிறார், ஆகையால் நாம் கேட்டவர்கள். இது உங்களுக்கு எனக்கும் பொருந்தும். எத்தனையோ சத்தியங்களை கேட்கிறோம், ஆனால் கேட்டவைகளை விட்டு விலகி விடுகிறோம். அதுக்கு நாம் பல காரணங்களை சொல்லுகிறோம். ஏற்புடையதல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, இதன் வாழ்க்கைக்கு பயன்படாது. இல்லை, வேதம் சொல்லுகிறது கேட்டவைகளை விட்டு விலகாதபடி. அது மட்டுமல்ல, மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது நாளில தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த இன்றைக்கு அது கேட்டவைகளை விட்டு விலகி விடுகிறோமோ அன்றைக்கு திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகிறோம். நீங்கள் நானும் திரோசங்களை கேட்டிருக்கிறோம், கேட்ட வசனங்களை நினைவில் கொள்ள முடியாத போது திரும்ப பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய பழக்க வழக்கங்கள் இதற்கு அடிமையாகி விடுகிறோம். திருமறை அழகாக சொல்லுகிறது, இதனாலில் எங்கள் செய்திகளை கவனிக்காமல் கேட்கிறேன். அப்படி கேட்க மறக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகிறது. இங்கே இந்த ஆக்கியம் சொல்லுகிற ஒரு 3 காரியங்கள். Number 1, the emphasizing the superiority of the Christ. இன்றைக்கு நாம் மறக்கக்கூடாத 3 முக்கிய காரியங்கள். Number 1, தேவனுடைய தெய்வீக தன்மை. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த வார்த்தை அதாவது கிறிஸ்து யார் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது, சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளி. 2, இவரை கொண்டு உலகங்களை தேவன் உண்டாக்கினார். 3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம், சகலத்தையும் தம்முடைய வல்லமையினாலே வசனத்தினாலே தாங்குகிறவர். அடுத்து தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க உண்டு கொள்ளுகிறவர். உன்னதத்திலுள்ள மகத்துவம் அவருடைய வலது பார்த்து உட்கார்ந்திருக்கிறவர். தேவதூதரை பார்க்கிலும் விசேஷமானவர். அதாவது அவருடைய சுப்பீரியாரிட்டியை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விலகுவதற்கு என்ன காரணம் என்றால், அறிய வேண்டியவரை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இவர் யார் என்றால் உலகங்களை உண்டாக்கினவர், மகிமையின் பிரகாசம், சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவர், தம்மால் தாமே மனிதனுடைய பாவங்களை நீக்குகிறவர். அது மட்டுமல்ல, உன்னதமானுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர். இன்றைக்கு அனைவருக்கு அந்த இவருடைய மேன்மை புரியவில்லை என்பதனால் புரியவில்லை. எனவேதான் நிலைத்தடுக்க முடியவில்லை,
ஆண்டவருக்கென்று வாழ முடியவில்லை, கனி கொடுக்க முடியவில்லை. இரண்டாவது அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் யார் என்பதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அந்த 4 முதல் 14 வசனங்கள் வரை. அவர் யார் என்றால் நீதியை விரும்புகிறவர். 8வது வசனம், 9வது வசனம், நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். அது மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறவர். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய மகத்துவங்கள் புரிவதில்லை, மேன்மை புரிவதில்லை, மாட்சிமை புரிவதில்லை. எனவேதான் அந்த ஆண்டவருக்கு என்று நிலைத்திருக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அனைவருடைய வாழ்க்கையில் இது நடக்கும், நடக்கிறது உண்மை. அதாவது they know the Bible but they cannot stand for God. காரணம் என்னவென்றால் தேவனுடைய அந்த மகத்துவங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. வேதம் சொல்கிறது இந்த அடுத்த வசனம், அந்த 2வது வசனத்திலேயே 2வது வசனம், இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். எவ்வளவு பிரதான ரட்சிப்பு! ஆங்கிலத்தில் சோ கிரேட் சால்வேஷன். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை குறித்த கவலை நிறைய பேருக்கு இல்லை. எதுவும் சபைக்கு வந்தாங்க, அவசரம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, ஒரு குறிக்கோள் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் வாழ்கிற மக்கள் ஏராளம். மேலும் சொல்கிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அந்த பிள்ளையே, உங்களுக்கு எனக்கு தேவன் தந்தது ஒரு மேலான ரட்சிப்பு. தேவ தூதர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை, ஆனால் தேவன் உங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாளில நான் சொல்ல சூழ்நிலை குறிப்பு என்னவென்றால், விலகாதபடி. ஆங்கிலத்தில் ட்ரிஃப்டிங். இந்த நாடல் தெரியும் உங்களுக்கு, நாடல் இந்த காற்றடிக்கணும் மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல ஆற்று மணல், எந்த பக்கம் அலையடிக்கிறதோ அந்த பக்கம் அந்த ஆற்றல் அடித்து கொண்டே போகும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அந்த ட்ரிஃப்டிங் லைஃப், ஒரு தடுமாறும் வாழ்க்கை, தள்ளாடும் வாழ்க்கை. அது காரணம் என்னவென்றால், ஒரு அறிய வேண்டியவரை இன்னும் அறியவில்லை. ஆரம்பத்தில் சொன்னேனே, இவர் யார்? சர்வத்திற்கும் சொந்தக்காரர், இந்த உலகத்தை உலகங்களை உண்டாக்கினவர். வேண்டும், உலகங்களை உண்டாக்கினவர். இவரையர் 1:2, மனிதன் பிரகாசம். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயம். அது மட்டுமல்ல, பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிற மகாபெரிய தெய்வம். இப்படிப்பட்ட அந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தில்தான் சொல்ல வந்த அந்த குறிப்பு என்னவென்றால், எபிரேயர் 2:4 தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ என்றே கவனிக்க வேண்டும். வசனத்தை விட்டு விலகும் போது அந்த ரட்சிப்பை விட்டு விலகிவிடுகிறோம். ரட்சிப்பை விட்டு விலகிவிடும் போது தண்டனைக்கு சொந்தக்காரராய் மாறிவிடுகிறோம். நிறைய பேர் என்றைக்கு அந்த ரட்சிப்பு வசனத்தை விட்டு விலகிறார்களோ, வசனத்தை விட்டு, சபையை விட்டு, ஊழியனை விட்டு என்றைக்கு விலகி போகிறார்களோ அன்றைக்கு ரட்சிப்பு விட்டு விலகி போகிறார்கள். ரட்சிப்பு மட்டுமல்ல, அவருடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று கவனிக்க வேண்டும். யார் தெரியுமா? வசனத்தை கேட்டு விசுவாசித்து. எனவேதான் வசனம் சொல்லுவது கேட்டவைகளை விட்டு விலகாதபடி. இவர்கள் யார்? வசனத்தை கேட்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், ரட்சிப்பை சுதந்திரித்தவர்கள். ஆனால் வாழ்க்கையிலே அந்த ஸ்திரத்தன்மை இல்லாதபடி, நான் சொன்னது போல அந்த விலகுகின்ற ஒரு தன்மை, உலகம், உலகத்தினுடைய கவர்ச்சி, உலகத்தின் மாயை, இதில் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ட்ரிஃப்டிங். அது எங்கு கொண்டு போகிறது என்றால், தவறான பாதைக்கு, தவறான வழிகளுக்கு, தவறான காரியங்களுக்குள்ள கொண்டு போகிறது. அது மட்டுமல்ல, தவறான கண்ணோட்டத்திற்கு உங்களை கொண்டு போகிறது. தவறான கண்ணோட்டம், தவறான பார்வை. அன்பானவர்களே, அதாவது இது வாழ்க்கையின் நீரோட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறது. எடுத்து நிற்க முடியவில்லை, பாடுகள், போராட்டம், சூழ்நிலைகள், அதை எடுத்து நிற்க முடியவில்லை. ரட்சிப்பு என்ற வார்த்தையினுடைய பொருளே போராட்டங்களை மேற்கொள்ள,
வாழ்க்கை நீரோட்டங்கள் எதிர்கொள்ளத்தான் ரட்சிப்பு அபிஷேகம். ஆனால் என்றைக்கு வசனத்தை விட்டு விலகி விடுகிறீர்களோ அன்றைக்கு இந்த வாழ்க்கை நீரோட்டங்களிலே நீங்களும் போவீர்கள். எதிர்க்க முடியாது, போராட முடியாது, பாடுபட முடியாது. வாழ்க்கையிலே எந்த நேரமும் அன்பானவர்களே, அதாவது நிகழ்ந்த வருங்காலத்தை குறித்த ஒரு பயம், நிகழ்காலத்தின் போராட்டங்களை மேற்கொள்ள முடியாத வாழ்க்கை. காரணம் என்னவென்றால், வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்திற்கு விரோதமான எந்த செய்தி என்றைக்கு விலகி போகிறீர்களோ, விலகி போகும் போது வசனத்துக்கு, அதாவது தேவனுக்கு விரோதமான செய்திக்கு உட்படுவீங்க. இதான கேட்காமதான் கேட்கிறேன், drifting away from the word of God. அடுத்த வார்த்தை, வசனத்துக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை, அதாவது வசனத்துக்கு விரோதமான செய்கை. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதியான தண்டனையை நீங்க பெற்றுக் கொள்றீங்களாம். கவனிகள், இது வந்து உலக மனிதர்களுக்கு அல்ல, வசனத்தை கேட்டு வசனத்தை அறிந்து கொண்டு திருச்சபைக்கு போய் பெரிய ரட்சிப்பை அடைந்த பிறகும் என்றைக்கு அந்த drifting, வசனத்தை விட்டு விலகி போறீங்களோ, நம்முடைய பிள்ளைகளே, டோன்ட் drifting அவே ஃப்ரம் த வேர்ட், வார்த்தையை விட்டு விலகாதீங்க. ஏழைகள் உண்டு, வறுமைகள் உண்டு, இல்லாமை உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு. டோன்ட் drift அவே ஃப்ரம் த வேர்ட். அப்படி போகும்போது வேதம் சொல்கிறது, அந்த வார்த்தை தேவ, அதாவது வசனத்துக்கு விரோதமான செய்திகள் உண்டாகுமா, வாழ்க்கைக்கு விரோதமான செய்திகள் உண்டாகுமா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியான தண்டனை உறுதிப்படுத்தப்படுமா. உங்களுக்கு புரிய, அதனாலதான் எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. என்னுடைய செய்தியுடைய கருத்து என்னவென்றால், வசனத்தை விட்டு விலகினால் உண்டாகிற தீமைகள் என்ன, இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய ஆபத்துக்கள் என்ன என்பதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப்பட விரும்புகிறேன். முதலாவது, எபிரேயர் 3:12 கூட சொல்லுது, 12, அதாவது வசனத்தை விட்டு விலகும் போது. எபிரேயர் 3:12, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள உண்டாகிறது தான். சித்திரையில பாருங்கள், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில். அப்படி அந்த வசனத்தை விட்டு விலகும் போதே கவனிங்கள் சொல்லுகிறது, பொல்லாத இருதயம் உண்டாயிடுதான். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இன்னொரு முறை, தமிழ் வாசிக்கிறேன், பொல்லாத இதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி. வசனத்தை விட்டு விலகும் போதே பொல்லாத இதயம் வந்துருமா, அதுக்கு வந்தது வசனம் தெரியும். நிறைய பேர் வசனம் தெரியும், எவரிபடி நோஸ் த வேர்ல்ட். அந்த வசனத்தை விட்டு என்னைக்கு விலகிறீங்களோ அன்னைக்கு பொல்லாத இதயம் உங்களுக்கு வாழ்க்கையில வந்துவிடும். தொடர்ந்து அதே எபிரேயர் புஸ்தகம் 6:4, அந்த எபிரேயர் 3:12-13 சொல்லுகிறது, அது வசனத்தை விலகும் போது பாவத்தின் வஞ்சனை வந்துருமா. பாவத்தின் வஞ்சனை, இரண்டாவது கடினம், நாலாவது பதினாலாம் வசனம், ஆரம்பத்திருந்த நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடுவீர்கள். கிறிஸ்துவத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. என்றைக்கு வசனத்தை விட்டு விலகி வந்துடுறீங்களோ, யூ டோன்ட் ஹேவ் எனி போர்ஷன் இன் தி லார்ட். கிறிஸ்துவத்தில் நீங்கள் பங்கற்றவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். இன்னொரு மிகப்பெரிய ஆபத்தை சொல்ல நம்புகிறேன், அது எபிரேயர் புஸ்தகம் 6:4, எபிரேயர் 6:4. வசனத்தை விட்டு விலகி போகும்போது வார்த்தை சொல்கிறது, ஒருவரும் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரணை பரிசு பார்த்தும் பசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். அது போன்ற நிறுத்தி சொல்ல விரும்புகிறேன், நல்வார்த்தைகளை அறிந்தவர்கள்,
இனிவரும் பலன்களை ருசி பார்த்தவர்கள் என்ன ஆகிறாங்களா? வசத்திட்டு மட்டும் விலகல, தேவனையே மறுதளிக்கிறார்களாம். தேவனை மறுதளிக்கிறார்கள். இரண்டாவது, தேவனுடைய குமாரனை தாங்களே தங்கள் காலின் கீழ் மிதிக்கிறார்கள். மூன்றாவது, சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். நான்காவது, அவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் புதுப்பிப்பது கூடாத காரியம். இவ்வளவு பெரிய வேதனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பெரும் சொல்லி இட்இஸ் இம்பாசிபிள் டு ரினியூ தம். கடைசி வார்த்தை, அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். யார் இவர்கள்? வசனத்தை விட்டு விலகினவர்கள். திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், வசனத்தை விட்டு விலகுவது, ஆலயத்தை விட்டு விலகுவது, ஊழியனை விட்டு விலகுவது உங்களுக்கு ஆபத்து. அந்த ஆறாம் சொல்லுகிறது, அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை சிற்று அலசி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். என்று வசனத்தை விட்டு போயிருங்களோ, மேலும் சொல்லுகிறது, இட் இஸ் இம்பாசிபிள் டு பிளஸ் யுவர் லைஃப். உங்களை வாழ்க்கை மிகுந்த பாடுகள் கொடுத்தப்படும். அது மட்டுமல்ல, இவரையர் 19:26 வசனம், இவரையர் 19:6, யூ கேனாட் அச்சீவ் த கோல் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை எட்ட முடியாது. இவரையர் 19:26 வசனம், சத்தியத்தை அறியும் அறிய அடைந்த பின்பு. அடுத்து போன்றது, அடுத்த ஒரு வார்த்தை 27, திரும்பத்திர வசம் வந்து தண்டனை 27:10, நியாயத்தீர்ப்பு. அடுத்து பட்சிக்கும் கோபாக்கியனை, திரும்ப நியாயத்தீர்ப்பு. அடுத்து பட்சிக்கும் கோபாக்கியனை, அது இன்னொரு வார்த்தை போட்டது 26. இனி வேறொரு பலி உங்களுக்கு இல்லை. என்னுடைய கருப்பு என்னவென்றால், பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, பரலோகம் இல்லை. அதாவது இவர் டோட்டலி லிவிங் இன் எ சின், யூ ஆர் லாஸ்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானத பிள்ளையே, சரியா சொல்வேன், அர்த்தமற்ற வாழ்க்கை, குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள், வசனத்தை விட்டு விலகும் போது. அது மட்டுமல்ல, அந்த அளவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வசத்தை விட்டு விலகும் போது, யூ லூஸ் வித் டிக்னிட்டி. உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை, உங்களுடைய வாழ்க்கையின் கண்ணியம், உங்களுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாடு எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும். வசனப்படி கேளுங்க, எபிரேயர் 1:1, அதாவது அந்த உறவு போகிறது. எபிரேயர் 1:1, உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே அவர் உட்கார்ந்தார், உங்களை உட்கார செய்வார். அடுத்த வார்த்தை, தூதர்களிலும் அதிக மேன்மை உள்ளவரானார், உங்களை என்ன மேன்மைப்படுத்தியிருக்கிறார். We lost our dignity. நம்முடைய மேன்மை இழந்து விடுகிறோம், நம்முடைய மகத்துவம் இழந்து விடுகிறோம், நம்முடைய மாட்சிமை இழந்து விடுகிறோம். இத்தனை பெரிய வேதனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வசனத்தை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். வசனத்தை விட்டு விலகும் போது உண்டாகிற ஒரு 4 தன்மைகளை ஆரம்பித்து நம்பருவான். திருமதி சொல்லுகிறது, You lose the forgiveness of sin. ரட்சிப்பை இழந்து விடுகிறோம், பாவ மன்னிப்பை இழந்து விடுகிறோம். இரண்டாவதாக, வசனம்தான் நம்மை மறுவப்படுத்துகிறது. இட் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப். நம்மை மறுவப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. You lose your transformation. நம்பர் 1, You lose your forgiveness of sin. இரண்டாவது, You lose your transformation of life. ஒரு மறுவமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய் இழந்து போறீங்க.
என்ற மகத்துவத்தை இழந்து போறீங்க. நாலாவது, நாலாவது அவருடைய சமூகத்தை நீங்கள் இழந்து போறீங்க. His father's presence, நிச்சயம் இல்லை, ஒரு நிச்சயம், நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. You lose the father's presence, பிதாவின் சமூகம், பிதாவின் பிரசன்னம், அதை இழந்து போறீங்க. வாழ்க்கை நிச்சயத்தை இழந்து போறீங்க. அது மட்டுமல்ல, ஒரு சுத்த மனசாட்சி போயிடும். You lose the peaceful conscious, சுத்த மனசாட்சி போய் ஒரு அசுத்த மனசாட்சி வந்துடும். கான்சியஸ் மாறுது, சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். அது மட்டுமல்ல, You lose a glorious hope, ஒரு மகிமை நம்பிக்கை உழவிட்டு போயிடுது, நித்தியம் போயிடுது, மகிமை நம்பிக்கை போயிடுது. என்னை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளையே, பழையப்பாட்டிலே அவர்களுக்கு நிறைய வாக்குத்தம் சொல்லப்பட்டது, ஆனால் அந்த வாக்கு தத்துவங்களை அவர் இழந்து போனார்கள். ஏன் தெரியுமா? அவிசுவாசத்தினாலே, கேட்ட வார்த்தையை அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதனாலே. என்னைக்கு வசனத்தை விட்டு போயிட்டாங்களோ, they lost the promised land. உங்களுக்கு எனக்கு அது பொருந்தும். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காலரை இழந்து போனார்கள். நீங்களும் நானும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட உலகத்தின் ஆசுவை இழந்து போயிடுவோம். எனவே நான் சொல்ல வந்த அந்த குறிப்பு என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, வாக்கு, அதாவது வசனத்தை விட்டு உற்றாதீங்க. Don't drift away from God. இத்தான் கலாத்தியர் 6:7-9. மாம்சத்தை இழைக்கிறவன் மாம்சத்தில் அழிவு இருப்பான், ஆவிக்கின்ற இழைக்கிறவன் ஆவி நிறுத்தி ஜீவனை அறுப்பான். Once you lose your word, வசனத்தை விட்டு விலகும் போது வேதம் சொல்கிறது மாம்சம் மேற்கொள்ளும். மாம்சம் மேற்கொள்ளும் போது அழிவு மேற்கொள்ளும். அழிவு மேற்கொள்ளும் போது you lose the eternal joy. எனவேதான் திரும்ப திரும்ப அதே வெளிப்படுத்தும் புஸ்தகம் 2:4 காணாலும் நீ ஆவியில் கொண்டு அன்பை விட்டாய் என்று ஒன்று எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்னும் நிலமிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆவியில் செய்த கிரியர்களை நீ செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து உன்னிடத்து வந்து மனம் திரும்ப பட்சத்தில் உங்களுடைய விளக்குத்தண்டை அணைந்து நீக்கிவிடுவேன். உங்களுடைய கரு கருப்புரை என்னவென்றால், யூ லாஸ் த ஃபேவர் ஆஃப் காட். அந்த வார்த்தை சொல்கிறது நீ செய்வாயாக, செய்த கிரியைகளை செய்வாயாக, அப்படி செய்யாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரமாத பட்சத்தில் உன்னுடைய விளக்குத்தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடுவேன். நீ தேவன் சொல்லுகிற வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு மேலான நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார். பிலிப்பர் 3:8 அடிக்க நாம் வாசிக்கிறோம், திரும்ப திரும்ப பின்னாளவைகளை மறந்து முன்னாளவைகளை நாடி. முன்னாடியிலே நான் சொல்ல விரும்புகிற அந்த கருத்து என்னவென்றால், கேட்ட வசனங்களை விட்டுவிடாதபடி. டோன்ட் ட்ரிஃப்ட் அவே ஃப்ரம் த வேர்ல்ட். வசனத்தை விட்டு விலகாதீங்க. சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், எல்லாமே வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது கேட்ட வசனத்தை விட்டு விலகாதபடி வாழ. கத்தனுக்கு எனக்கு உதவி செய்வாராக. தேவன் தந்திருக்கிற ஒரு மகாபெரிய ரட்சிப்பு. அன்பான கத்திர பிள்ளைகளே, ரட்சிப்பு தூரலுக்கு கிடைக்கல, உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. கிடைத்த ரட்சிப்பை பாதுகாப்போம், கிடைத்த ரட்சிப்பை பத்திரப்படுத்துவோம், கிடைத்த ரட்சிப்பை நாலு பேருக்கு சொல்லுவோம், அறிந்து கொள்ளுவோம், ரட்சிப்பு அனுபவிப்போம், அனைவருக்கு அறிவிப்போம், ஜெபிப்போம். வானத்தை பூமியை படைத்த நல்ல ஆண்டவரே, வறுமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நான் கேட்டவர்களை விட்டு விலகாதபடி. Yes Lord, not drifting away from the world. பலனை வசனங்களை கேட்கிறோம், ஆனால் அதன்படி வாழ தவறி போகிறோம். கேட்ட வசனங்களை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையோடு மிகுந்த கவனத்தோடு அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒரு பெரியான ரட்சிப்பு, பெரியான வசனம். வசனத்தை விட்டு விலகும்போது உண்டாகிற ஆபத்துகளை பார்த்தோம். தேவ சமத்தை இழந்து போகிறோம், பாவ மன்னிப்பு இழந்து போகிறோம், நித்தியத்தை இழந்து போகிறோம், தண்டனையை பெற்றுக் கொள்ளுகிறோம்.
புதன் வழிய பார்த்திருக்க மேன்மைகளை இழந்து போகிறோமே. ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி வாழ, வசனத்தை விட்டு விலகாதபடி. ஆண்டவரே, விலகத்தக்கதான பல சம்பவங்கள் காணலாம். நாட் ட்ரிஃப்டிங் அவே ஃப்ரம் தி வேர்ல்ட். வார்த்தையை விட்டு விலகாதபடி வாழ இறக்கம் செய்யும். என்ன வந்தாலும், இது வந்தாலும், புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், வசனத்துக்கென்று வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நடத்தும், நன்மைகளை தாரும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பர்களே, பிள்ளைகளே, வசனத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். தேவன் செய்வார். God bless you. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் ஆசிரமா இருக்குமே ஆனால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த யூடியூப்ல ஒரு 3000க்கு மேற்பட்ட செய்திகள் இருக்கிறது, கேளுங்கள். அடுத்த வழி கேட்க செய்யுங்கள். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற கிருபை இல்லாமல் இருக்கலாம். வசனங்களை அவர்களே அனுப்பி அவர்களும் கேட்டு ஆண்டவருக்கு உறுதிப்பட நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை வருங்கள். தேவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் ஒரு கருவியாயிருங்கள். தேவன் தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கத்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள், தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணியிலிருந்து 8 வரை நாள நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.